வணக்கம், நான் தான் சௌமியா. நம்ம 100 Days ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா Day 5 ருட்டின் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எஸ்டர்டே நைட்டும் அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் ஒரு வ்ளாகாக நான் கவர் பண்ணிப்பேன். ஸோ நைட்டு என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னா, கிச்சன் ஃபுல்லாக க்ளீனிங் அந்த வேலையும், அது கூட வந்து இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். சரி ஓகே, இந்த நட்ஸ் எல்லாத்தையும், நட்ஸு சீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு தடவை எடுக்கும்போதே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். தனித்தனி பாட்டிலில் போட்டு வைக்கும்போது தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பாக்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒரு பாக்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ 4 போர்ஷன், நம்ம 8 வந்து இதுக்குள்ளே கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலோடு வர எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணணும். ஸோ இதில் எல்லா நல்லது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். வெளியே போவோம், ஹோட்டலுக்கு போவோம், மூவிக்கு போவோம், டின்னர். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஒரு நாள் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நாள் தான் நைட்டு டின்னர் வெளியே போகிறோன்னா, அன்றைக்கி ஒரு நாள் போவோம். திரும்ப ரிட்டனாக காலையில் எழுந்துறது 4 o'clock அண்ட் தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ரொட்டீனாக கொண்டு வரணுன்றது தான். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியேனா ரொம்ப நாளைக்கு நம்மளை அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், அவுட் சைட் ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்படி இருக்கவே முடியாது. நம்ம லைஃப்பில் என்றைக்காக ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் வரும். அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய தாட்டில். எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் காலையில் இந்த இதெல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். அண்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்தந்த வேலையை அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அது முடிச்சிட்டோன்னா நமக்கு பெருசாக பெரிய வேலையாக எதுவுமே தெரியாது. அதனால் நீங்கள் அப்பப்போ அந்தந்த வேலையை முடிச்சுடுங்க சீரியஸாகவே. அண்ட் இந்த இடத்துல தான் நான் வந்து எல்லா சீட்ஸும் கவரோடு வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டுட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அடிக்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் வைக்க முடியுமோ அந்த இடத்துல அதெல்லாமே வச்சு அதை முடிச்சாச்சு. அண்ட் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்கிறது. ஸோ அதை வச்சுட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை இல்லை, முக்காவாசி வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இதெல்லாம் நான் சின்ன சின்னதாக இப்போ கொண்டு வந்தது. முன்னாடிலாம் நைட்டு பாத்திரத்தை அப்படியே வச்சுடுவேன், காலையில் இருந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் அப்படியே விட்டுருவேன். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாமல் இப்போலாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் டேக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஓட்ஸும், அண்ட் அது கூட வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ், இது ரெண்டுமே வேறு வேறு சீட்ஸ் தான். சப்ஜா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்னாதி சர்பத்தெல்லாம் போட்டு குடிப்போம்ல, ஸோ அதுதான். அண்ட் அதை விட ஒரு ஷேடு வந்து கம்மியாகவும் லைட்டாக ஒரு ஆஷ் கலர் கலந்த மாதிரியும் இருக்கும் இந்த சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒயிட்டும் அந்த ஆஷும் கலந்த மாதிரி இருக்கும். அண்ட் பக்கத்தில் வீடு வேலை நடக்குது, அதனால் ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா ரியலி சாரி. வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கவே முடியல, நேற்றுமே என்னால் கொடுக்க முடியல. அண்ட் நேற்று வந்து வீடியோ போடாததுக்கு வந்து ரீசன் என்னென்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அண்ட் அதனால் என்னால் வந்து நேற்று வீடியோ கொடுக்க முடியல, அதுக்கும் சாரி சொல்லிடுறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து நான் மில்க் வாங்கிட்டு வந்தேன், டோண்டு மில்க் எடுத்திருந்தேன். அந்த டோண்டு மில்கில் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படின்றதுக்காக இதை பண்ணேன். அதே மாதிரி நாளைக்கு என்ன முன்னாடி நல்லா பிளான் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நைட்டாக ஊற வைக்கிற அந்த ட்ரை கிரேப்ஸ், வெந்தியும், ஃபிக், இதெல்லாத்தையுமே ஊற வச்சுருவேன். ஃபாஸ்டிங் எப்போ பிரேக் பண்ண போகிறனோ அந்த டைமில் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துப்போனோ அதை எடுத்துப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக எந்த குக்கிங்கும் பண்ணாமல் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு ஒரு தோசை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு தனியாக ஒரு ரெசிபி பண்ணுறதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோன்னா இன்னுமே சிம்பிளாக இருக்கும். வேலையும் சிம்பிளாகச்சு, நம்ம சாப்பிட்ட மாதிரி ஃபில்லிங் ஆச்சு. இது கூட நீங்கள் எக்லாம் எடுத்துக்கலாம், எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கிறது, இல்லை எக் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். காலையில் நல்லா ஒரு ஃபில்லிங்கான சாப்பிட்டாலே போதும். ஸோ நம்ம மைண்ட் அதை ஃபில்லிங்காக எடுத்துக்கிச்சுனாலே அன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாக நம்ம ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்போம். நான் ஒரு 10 ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தியும், 2 ஃபிக் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஸோ நைட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிடும். ஸோ இதை வந்து வச்சுட்டோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. பாப்பாவுக்கு நைட்டுக்கு பால் காய்ச்சி ஒரு பக்கம் வச்சுடுவேன். கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எங்கெங்கே வைக்கணுமோ எல்லா பொருளையும் அங்கங்கே வச்சிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வெசல்ஸ் இல்லை அப்படின்னாலே ஈரம் அதிகமாக இருக்காது, பூச்சி எதுவுமே வராது. எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அண்ட் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்துற வேண்டியதான். இந்த வேலைலாம் எத்தனை மணிக்கு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 இதெல்லாம் முடிச்சிருவேன். ஸோ கிச்சன் ஆல்மோஸ்ட், ஏன்னா 8:00 நாங்கள் வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். 8:30 என்றைக்கா ஒரு நாள் தான் 9:00, 9:30 அப்படி இல்லைனா ரொம்ப லேட்டாக வெளியே போகிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அண்ட் அன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 9:00 பெட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தூங்கிட்டு மறுநாள் காலையில் நம்ம எழுந்திருக்க வேண்டியதான். எப்பயும் போல் அலாரம் வந்து தூரமாக வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பயும் போல் எக்ஸசைஸ் வந்து எனக்கு என்னெல்லாம் பண்ணுவனோ அதெல்லாமே 3-3 செட்டாக பிரித்து வச்சுப்பேன். நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட கொஞ்சமாக வெயிட்டும் சேர்த்து பண்ணுங்கள். உங்கள் பாடி டோன் ஆகிறதுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஃபேட் லாஸு, டோன் ஆகிறது எல்லாமே ஒரே மெத்தடு தான். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய தெரியுமோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour வாக்கிங் கிளம்பிட்டேன். ஸோ நானும் அப்பாவும் தான் அன்றைக்கி வாக்கிங் போயிருந்தோம். அண்ட் நல்லா ஒரு 6,000 steps to 7,000 steps வரைக்கும் காலையில் நல்லாவே கவர் பண்ணிட்டேன். அவர் கூட நடந்தேன் அப்படின்னா வேகமாக நடப்பேன், அவர் வேகமாக நடப்பார், அதனால் அவர் கூட சேர்ந்து வேகமாக நடப்பேன். அதுவே தனியாக நடக்கும்போது என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பொறுமையாக நடப்பேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியான மாதிரி இருக்கும். அவர் கூட நடக்குன்னா அவரோட சேர்ந்து வேகமாக நடந்துகிட்டே போயிட்டே இருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா காக்கா மேயிற மாதிரி மயில் நிறையா இருந்துச்சு. அண்ட் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 6,000 steps கரெக்டாக 6 மணி, சன்னும் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அப்படியே போயிட்டு நம்ம டேவை வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். காலையில் எழுந்துட்டிங்கனாலே அன்றைக்கி டே ஃபுல்லாக செம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்தால் மதியனுக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. சீரியஸாகவே காலையில் எழுந்து அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி டேவே செம்ம ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் நம்மளோட செக்ஷன் கோலம் போடுறது தான். வாசலை பெருக்கி அழகாக கோலம் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அன்றைக்கி வாசலே செம்மையாக இருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த வாசலில் தோரணம் கட்டுறது, பூ வைக்கிறது அந்த மாதிரி. அண்ட் எனக்கும் ஆசை புத்தர் சிலைலாம் வச்சு அதுக்கு முன்னாடி பெரிய தொட்டியில் பூ போடணும் அப்படின்ட்டு ஆசைகள் இருக்குதான், அதை அப்படியே வச்சுக்க வேண்டிதான். ஸோ நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம கைக்கு கிடச்சிடும். ஸோ சிம்பிளான விஷயம் அதுதான். ஸோ யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறது நினைக்கிறது எல்லாமே உன் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது உன் கைக்கு வரும். அதுக்கான ஸ்டெப்ஸை நீ எடுத்து வச்ச அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, கையிலே கிடச்சிரும். அண்ட் சின்னதாக இங்கே துளசி மாடத்துக்கிட்ட ஒரு கோலம் போட்டுட்டேன். துளசி மாடை வந்து நான் இங்கே ஒரு கடையில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 500 ரூபாய் சொன்னாங்க முன்னாடி. 450 பேசி கேட்டு பார்த்தேன், அது ரொம்ப சின்னதாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 500 வாங்கிட்டேன். நம்ம சட்டிப்பானெல்லாம் செய்வாங்கல்ல அவங்கக்கிட்ட போய் வாங்குங்க, இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வாங்காதீங்க, ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் இந்த சட்டிப்பானெல்லாம் செய்கிறவங்க நம்மளை நம்பி தான் இருப்பாங்க. அவங்கள எங்கேயா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்குங்க, அதை வாங்கி அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக இது பண்ணும். இன்றைக்கி காலையிலே துணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கொடியில் போட்டுட்டேன். நிறையா துணி இருந்துச்சு அப்படின்னா கையில் வெளியே வந்து வாஷ் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளாரே வாஷ் பண்ணிவிடுவேன். அண்ட் இன்றைக்கான காலையில் ரொட்டீன் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:00 இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ இப்போ இந்த வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக உள்ளார போயிட்டு குக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி வேலை எல்லாமே செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எனக்காக கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி லெமன் கிராஸ் வாட்டர் எடுத்துக்கலான்னு அப்படின்னு வேலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன், சீரியஸாகவே முன்னாடி நாள் வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்றதையும் மறந்தே போயிட்டேன். ஸோ சித்தி பசங்களுக்கு காது குத்து, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் வீட்டில் ஃபங்க்ஷன், ஸோ அப்படின்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருந்துச்சு. லாஸ்ட் நிமிட்டில் தான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து இல்லை இந்த டைமில் வெளியெலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலில் வரவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெயிட்டும் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரிப்ஸ் வெந்தியும் அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இருந்தது. ஸ்ப்ரவுட்ஸு 4 dates, 4 badam, 2 முந்திரி, அதுக்கப்புறம் 10 கருவேப்பிலை அந்த மாதிரி அதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் வந்து நான் அங்கே சாப்பிட்டுட்டேன். அண்ட் ஈவினிங் போல் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, சரி ஓகே அதுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பிட்டேன். அண்ட் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கிடையே அங்கே சாப்பிட்ருவேன். ஸோ அது வந்து அவாய்ட்லாம் பண்ணவே முடியாது சீரியஸாகவே. அண்ட் அங்கே வேறு ஃபுட் எடுத்துகிட்டு
கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டோமா அடுத்த நாள் திரும்ப பேக் டு ரொட்டீனுக்கு வந்துடணும். அந்த ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 7:30 or 7:00 வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனில் தான் இன்றைக்கான நைட்டு டின்னர். ஆல்மோஸ்ட் வந்து நைட்டு அதை ஓவர் நைட்டாக சோக் பண்ணுற ஓட்ஸு, ஸோ இதெல்லாத்தையுமே சீரியஸாகவே மறந்துட்டேன். ஸோ அதெல்லாமே நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட அவுட்ஃபிட்டை பற்றி நிறைய பேர் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு அப்போ கேட்டிருந்தாங்க. இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா நான் காஞ்சிபுரத்தில் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ அதனால் அங்கே எடுத்தது, ஆன்லைனில் எடுக்கல. அண்ட் போயிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்டார்ட் பண்ணோன்னே தன்னிஸ்டி வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போய் இறங்கினதுக்கப்புறம் தான் எழுப்பணும். அண்ட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 21 ஐட்டம்ஸ் என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சுது. ஸ்வீட்லாம் எதுவும் எடுத்துக்காமல் எனக்கு காரமாக இருந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் வேலை எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அதெல்லாமே அடுத்த விலாகிலும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சின்னதாக ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களை பற்றி யோசிங்க. ஸோ அதுதான் உங்கள் லைஃப். ஸோ அது இருந்ததுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.